ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினமோ அப்ளிகேஷனோட ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் எந்த ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பிக்கையிலையும் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டெமோ அக்கௌண்ட் மூலிமா தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். நான் நல்லா கற்றுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணி காமிக்க போகிறேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் வந்து நான் பண்ண போகிறேன். நான் எதில் வந்து பண்ண போகிறேன்னா கிரிப்டோ ஐடிஎக்ஸ். ஸோ இது மூலிமா தான் நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃப் வந்து பாருங்கள், இந்த கிராஃபில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் தான் வந்து நான் வச்சுருக்கிறேன். இது கேண்டில்ஸ் இருக்குது, கேண்டில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைன்ஸ் இருக்குது, பார்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நான் வந்து மவுண்டைன் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து மூவிங் ஏரோ, இது மாதிரி நிறைய அலிகேட்டர் இது மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம இப்படி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும்னா, இப்போ இந்த கிராஃப் வந்து இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இறங்கியிருக்குது. பார்த்திங்கன்னா இறங்கி இப்படி ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அது மேலே போகிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம அப்புன்னு சொல்லி கொடுத்தோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசுலேஷன் ஆகுது பார்த்திங்கன்னா, ஒரே இடத்துல நின்றுட்டு அங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசுலேஷன் வந்து ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல நமக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டவுன் சொல்லி கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ டவுன் சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இந்த ஏரோமேட்லேருந்து கீழே வருது இப்போது. ஸோ வரங்காட்டி நமக்கு இது ப்ராஃபிட் வந்து வருதான்னு பார்க்கலாம். ஸோ கீழே வந்துருச்சு அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க. எந்த டைம் வேணாலும் டக்குன்னு மேலே போக இது நம்ம எப்படின்னலாம் சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிவிட்டு இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஷுவரிங்காக தான் இருக்குது. ரொம்பலாம் கிடையாதுங்க, ஏன்னா டெமோ அக்கௌண்ட் தானே, இது பழக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே போகுது பார்த்தீங்களா. இப்போ கீழே வருமானு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைசி செகண்டில் கூட இது இதோட ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகுங்க. அது முடிகிற வரைக்குமே நமக்கு கொஞ்சம் ஷிவரிங்காக தான் இருக்குது. டக்குன்னு இப்போ மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு ஆசுலேஷன், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி போகும்போது மேலேயா கீழேயா மேலேயா கீழேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசுலேஷன் ஆகும் பார்த்தீங்களா. அந்த டைமில் நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணவே கூடாது. ஓ ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் கரெக்டாகிடுச்சு. இது வந்து ஒரு லக்கில் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்பியெல்லாம் நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட் வந்து நம்ம பெட் பண்ண முடியும், பணம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்படி ஆசுலேஷன் ஆகிற கிராஃபில் வந்து நம்ம இதுவுமே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஒன்றா கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரோ வருது பார்த்திங்களா, மேலே கீழே மேலே கீழே. ஸோ இந்த ஏரோவில் வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப் வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ கீழே போயிடுச்சு இல்லை. ஸோ இப்போ வந்து அப் வந்து கொடுத்து பார்க்கலாம், இது போகுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம் நமக்கு லாஸ் ஆகுமா இல்லை ப்ராஃபிட் வருமானு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். என்னமோ ஒரு குறுக்கா நம்பிக்கையில் கொடுத்துருக்குறேன், வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறக்கு நல்ல கண்டென்ட்டாக அவங்ககிட்ட நான் வந்து கொடுக்குறக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படியே முடிஞ்சால் லைக் பண்ணி தட்டி விட்ருங்க, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ பக்கத்தில் போயிட்டுருக்குது, இப்போ அப்பில் தான் இருக்குது. நம்ம கொடுத்தோம் பார்த்திங்களா அப்புன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ லைனுக்கு மேலே தான் இருக்குது. இது எந்த டைமில் வந்தாலும் சேஞ்ச் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து கணிக்கவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். போயிட்டுருக்கிறான், பக்கம் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஏதோ கமெண்ட்ரி சொல்கிற மாதிரியே இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 80 ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இன்கம் வந்து 146.40. பரவாயில்லையே, ரியல் அக்கௌண்ட்டில் இப்போ போட்டிருந்தா நிறையா இந்த ஒரு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற 5 நிமிஷத்துலேயே வந்து ஒரு 300 ரூபா சம்பாரிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம லக்காங்க கூட இது இருக்கலாங்க, அந்த டைமில் நம்ம கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது. ஓ நம்ம ஜெயிச்சு விட்டோம். டெமோக்குள்ள பாருங்கள், அமௌண்ட் ஏறிகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ப்ரெடிக்ஷன் வச்சு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாதுங்க, ஏன்னா பணம் போச்சுன்னா திரும்பி கிடைக்காது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதில் கொடுத்துக்கிற அமௌண்ட்டு நீங்கள் மினிமம் 80 ருபீஸ், மேக்ஸிமம் வந்து 80,000 வரைக்கும் பண்ணலாம். பட் அவ்வளோ எல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது வெறும் 80 ருபீஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும்போது இந்த கிரிப்டோ ஐடிஎக்ஸ் அப்புறம் வரங்க யூஎஸ்டிஎல்லாம் இருக்குது பாருங்கள், இதுலையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ கிரிப்டோ ஐடிஎக்ஸ் வந்து எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயபிரகாஷ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.